நாம இன்னைக்கு இந்த 2021 வைகாசி மாதம் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த மாதம் மேஜராக வந்து என்ன மாதிரியான கிரக நிலைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குற போது மேஜராக சூரியன் ரிஷபராசியில் இருக்கார், அவரோட புதன் சுக்கிரன் ராகு இருக்காங்க, மிதுன ராசியில் செவ்வாய் இருக்கார், அதோட விருச்சிக ராசியில் கேது பகவான் இருக்கார், மகர ராசியில் சனி, கும்பராசியில் குரு பகவான் இருக்காங்க. இந்த மாதத்தில் சனி பகவான் வக்ரமாகிறாரு, குறிப்பாக இந்த மாதம் 9ஆம் தேதி சனி வக்ரமாகிறாரு, அதோட புதனும் வக்ரமாகிறாரு, முன்னோக்கியும் பின்னோக்கியும் வர்றாரு இந்த மாதம். அது மட்டுமல்ல, இந்த மாதம் மத்தியத்தில் செவ்வாய் பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு, அதோட புதனும் இந்த மாதம் 28ஆம் தேதி ரிஷப ராசிக்கு மறுபடியும் வர்றார். இப்படிப்பட்ட கிரக நிலைகள், குறிப்பாக புதன் மாறுறாரு, செவ்வாய் மாறுறாரு, இப்படிப்பட்ட மேஜரான கிரகங்கள்லாம் மாறுகிற பொழுது இந்த மாதம் நமக்கெல்லாம் எப்படி இருக்கும், ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களுக்கு அல்லது அந்த ராசியில் லக்னமாக பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குங்கிற பொது பலனை இப்போ நம்ம பார்க்க இருக்கிறோம். மீன லக்னத்தில் பிறந்த அல்லது மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு 2021 வைகாசி தமிழ் மாதம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்குறோம். அப்படி பார்க்குறபோது இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் குருவே 12ஆம் இடத்தில் இருக்கார். ஆனால் அவருக்கு பின்னாடி சனி பகவான் 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் உங்களுடைய விருப்பம் எண்ணம் ஆசை அபிலாசை பூர்த்தி ஆகக்கூடிய ஸ்தானத்தில் இருக்கார். அப்படி இருந்தாலே எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அதிலிருந்தால் மீண்டு உங்களுடைய ஆசைகள் இந்த மாதம் பூர்த்தி ஆகும். பொதுவாக இந்த மாதம் நீங்கள் மூவ் ஆகணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஆக்டிவாக இருங்க, சுறுசுறுப்பாக இருங்க, அது உங்களுடைய வெற்றியை ஈஸியாக இந்த மாதம் உங்களுக்கு கொடுக்கும். ஃபைனான்சியில் பெரிய ஒரு பிரச்சனை இந்த மாதம் உங்களுக்கு இல்லை. நீங்கள் எதிர்பார்த்த இடங்கள்லேருந்து பண வரவு இருக்குது. இருந்தால் கூட நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் ஓரளவுக்கு கையில் கண்டிப்பாக நிற்கும். அது மட்டுமல்ல, பேச்சின் மூலமாக வருமானம் சம்பாத்தியம் இருக்கிறவங்களுக்கு அதிலிருந்து வருமான சம்பாத்தியம் இருக்குது. உங்களுடைய 3ஆம் இடத்தில் சூரியன் ராகு சுக்கரன் புதன் அப்படிலாம் இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் மாறுறாங்க சுக்கரனும் புதனும். அப்படி இருந்தாலே உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடைவதற்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. நீங்கள் ஏதாவது செய்தியோ தகவல்களையோ எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமாக வரும். அதே சமயத்தில் உங்களை பற்றி ஒரு ஃபேக் நியூஸும் எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்கோம், இதையும் மறந்துடாதீங்க. அதோட 3ஆம் இடத்தில் சூரியன் ராகு, அப்படி இருந்தாலே நீங்கள் உங்களை அப்டேட் பண்ணுவீங்க இந்த மாதம். ஒரு சிலர் பார்ட் டைமாவோ ஆன்லைன்லேயோ கரஸ்லேயோ மேலே உங்களை படிப்பீங்க அல்லது உங்களை அப்டேஷன் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அதோட ஒரு சிலருக்கு எதிர்பாராத ட்ராவல் இருக்குது, அந்த ட்ராவல் ஓரளவுக்கு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும். வீடு எதுவும் ஷிஃப்ட் பண்ணுறதா இருந்தால் ஒரு சிலருக்கு அது ஷிஃப்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டிஸ் எதுவும் விற்காமல் இருக்குது, சேல்ஸ் ஆகாமல் இருக்குன்னா அந்த ப்ராப்பர்ட்டிஸ் இந்த மாதம் சேல்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓரளவுக்கு நல்ல விலைக்கே அந்த ப்ராப்பர்ட்டிஸ் சேல் ஆகும். அதோட உங்களுடைய 4ஆம் இடத்தில் செவ்வாய், அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம். உங்களுக்கு வீடு விற்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, வீடு வாங்குவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. நெருங்கிய உறவினர்களால் உங்களுக்கு ஸ்ட்ரகிள், பிரச்சனை, போராட்டம் அல்லது அவர்களால் மன வருத்தங்கள் உங்களுக்கு உண்டு. குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகளால் நன்மையும் இருக்குது, அவங்களால பிரச்சனைகளும் இருக்குது. இது ரெண்டுமே இந்த மாதம் உங்களுக்கு ஏற்பட்டு விலகும். அதோட மாதத்தின் பின்னாடி பார்த்தீங்கன்னா புதனும் வக்ரமாகிறாரு, சுக்கரனும் உங்களுடைய 4ஆம் இடத்துக்கு வர்றாரு. அப்படி வந்தாலே இந்த மாதம் நியூ ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவீங்க. ஒரு சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கைகள்லாம் வந்து சேரும். நீங்கள் விவசாயம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா விவசாயம் சார்ந்த துறைகளில் இந்த மாதம் ஓரளவுக்கு வருமானம் சம்பாத்தியம் நல்லாவே இருக்குது. அதோட அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம். அது மட்டுமல்ல,
நீங்கள் சிறு தொழில் சுயதொழில் பண்ணிட்டு இருந்தீங்க அல்லது லார்ஜ் ஸ்கேல் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி பண்ணிட்டு இருக்கீங்க, அதில் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கீங்கன்னா உற்பத்திக்கு ஏற்ற உங்களுக்கு இந்த மாதம் விலை கிடைக்கும். அதோட நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்க, உங்களுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து வருமானம் எல்லாமே இந்த மாதம் நல்லாவே இருக்குது. ஷேர் மார்க்கெட்டில் எனி ஸ்பெகுலேஷன் ரேஸ் லாட்ரி இதிலெல்லாம் ஓரளவுக்கு இந்த மாதம் பரவாயில்லன்னு தான் சொல்லணும். பாலிடிக்ஸில் இருக்கிறவங்களுக்கு பாலிடிக்ஸுமே இந்த மாதம் பரவாயில்லை. உங்களுடைய ஆறாம் அதிபதி சூரியன் மூன்றாம் இடத்தில் இருக்கார். ஸோ ரொம்ப நாளாக ஒரு சிலர் ப்ரொமோஷன் எதிர்பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் கிடைக்கும். ஒரு சிலருக்கு நீங்கள் என்ன வேலை பார்த்தீங்களோ அதுக்கான ஒரு ரெகக்னேஷன் இந்த மாதம் கண்டிப்பாக கிடைக்கும். வேலையில் முன்னேற்றம் வருமானம், ஒரு சிலருக்கு இன்க்ரிமெண்ட்டு, ஒரு சிலருக்கு ப்ரொமோஷன் வித் ட்ரான்ஸ்ஃபர், இதெல்லாமே அமைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இந்த மாதம். நீங்கள் ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கனாலும் அந்த லோன் கிடைக்கும். என்ன பர்பஸ்க்காக லோன் அப்ளை பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு இந்த மாதம் நல்லபடியாக பூர்த்தியாகும். அதே சமயத்தில் ஆறாம் இடம் நோய், ஸோ ஹெல்த் விஷயத்தில் கவனமாக இருங்க. அது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது டிஸ்பியூட்டாக லிட்டிகேஷன் இருக்குன்னா அதில் காம்ப்ரமைஸ் ஆகும் அல்லது அதில் வெற்றி கிடைக்கும், அதுவும் இந்த மாதம் இருக்குது. உங்களுடைய ஏழாம் அதிபதியாக புதன் நாளில் இருக்கார். ஸோ ஒரு சிலருக்கு லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. அது லவ் சக்ஸஸ் ஆகி அது மேரேஜில் முடிகிறதுக்கு ஒரு சிலருக்கு வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் ஓரளவுக்கு வருமானம் சம்பாத்தியம் மாதத்தின் மத்தியம வரைக்கும் இருக்குது. அல்லது பார்ட்னர்ஷிப்போட பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டம் அடைவீர்கள், இது இருக்குது. அது எல்லாமே இப்போதைக்கு இந்த மாதம் ஒன்றுக்கு மேற்பட்ட இடங்களில் ஒரு சிலருக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அமையும். அது உங்களுடைய பர்சனல் ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும் அதை நீங்கள் மூவ் பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல கேது, ஒரு சிலருக்கு தெய்வ அனுகூலம் இந்த மாதம் இருக்குது. அது மட்டுமல்ல எட்டாம் அதிபதி சுக்கரனே உங்களுக்கு ஒன்றாம் அதிபதியாக நாளில் வர்றாரு. அப்படி இருந்தாலே தேவையில்லாமல் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க, அல்லது சூரிட்டியோ அல்லது செக்யூரிட்டியோ போடுறதில் ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசனை பண்ணி போடணுங்க. குறிப்பாக வெஹிக்கிள்ஸில் எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க. இரண்டாவது உங்களுக்கு சுக்கரன் மூணாம் அதிபதி எட்டாம் அதிபதி நாளில் இருக்கார். அப்படி இருந்தாலே இல்கல்த்து உடல் ஆரோக்கிய குறைவு, சின்ன விபத்துக்களை சந்திக்க வேண்டிய காலம் இந்த மாதம் இருக்குது. நீங்கள் ஏதாவது ஆப்ரேஷன் ஏதாவது பண்ணுறதா இருந்தால் அதை ஒரு செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வச்சுக்கங்க. அது மட்டுமல்ல உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல கேது பகவான், ஒரு சிலருக்கு ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷன் பண்ணுவதற்கான சந்தர்ப்பங்கள் ஒரு சிலருக்கு அமையும். நீங்கள் அது மட்டுமல்ல பாஸ்போர்ட் விசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய பத்தாம் அதிபதி குரு பன்னெண்டில் இருக்கார். முதல்லே சொன்னது மாதிரி வேலை நிமித்தமாக ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் ப்ரொமோஷனோடு கூடிய இடமாற்றம் இருக்குது. பதினோராம் இடத்தில் சனி பகவான், உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும். குறிப்பாக உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பால் நன்மை, ஒரு சிலருக்கு புது ஃப்ரெண்ட்ஷிப் வருவதற்கான ஒரு வாய்ப்பு ஒரு சந்தர்ப்பங்கள்லாம் இந்த மாதம் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் ஏதாவது பிளாட்ஃபாரம் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது ஆன்லைனில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அல்லது வீட்டில் வச்சுட்டு ஏதாவது தொழில் பண்ணுறீங்க அல்லது சிறு தொழில் சுயதொழில் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்ல ஒரு வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருக்குது. அதோட கமிஷன், ஏஜென்சி, புரோக்கரேஜ், கான்ட்ராக்டு, கன்சல்டன்சி, ரியல் எஸ்டேட், டிரான்ஸ்போர்ட், ஐடி அண்ட் டிஜிட்டல் அண்டு மீடியாவில் இருக்கீங்கன்னா உங்களுக்குமே இந்த மாதம் பரவாயில்லன்னு தான் சொல்லணும். இருந்தால் கூட செவ்வாய் மாதத்தின் மத்தியத்துக்கு அப்புறம் உங்களுடைய எட்டாம் இடத்துக்கு பார்த்துட்ருக்கிறதுனால நீங்கள் எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க, தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க. குறிப்பாக இந்த மாதம் மகாலட்சுமியுடைய வழிபாடும் முருகனுடைய வழிபாடும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். இதை பண்ணிட்டு வரும்போது ஒரு சில கெடுபலங்களும் உங்களுக்கு குறையும், நல்ல பலன்களாகவே நடப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் இறையர்களால் உங்களுக்கு கிட்டும். நன்றி, வணக்கம்.